Hello friends, welcome. Welcome to Nadamagan Time Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு GSTR 2A என்ன, GSTR 2B என்ன, அதை எப்படி வியூ பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துலேயே பெல் சிம்பல் இருக்கும் அதையும் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி GSTR 2A 2Bலாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஜிஎஸ்டி வெப்சைட்டில் லாகின் பேஜுக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இந்த கேப்சா இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு கீழே லாகின் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் ரிட்டர்ன் டேஷ்போர்டு அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எந்த மந்த்து வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்க போகிறோமோ அந்த மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் இருக்குது பாருங்கள், ஜிஎஸ்டிஆர் 2A 2B ரெண்டுமே இருக்குது. ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டிஆர் 2A பற்றி பார்ப்போம். ஜிஎஸ்டிஆர் 2A அப்படின்னா என்னன்னாக்கா, திஸ் இஸ் பர்ச்சேஸ் ரிலேட்டட் டேக்ஸ் ரிட்டர்ன் தட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட்டட் ஃபார் ஈச் பிஸ்னஸ் பை த ஜிஎஸ்டி போர்ட்டல். அது சுருக்கமாக ஜிஎஸ்டிஆர் 2A அப்படின்னா என்னென்னாக்கா, பர்ச்சேஸ் தொடர்பான வரி வருமானம், அதாவது ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கான வரியும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உருவாக்கப்படுறது. அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக உருவாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அதாவது விற்பனையாளர் தன்னுடைய ஜிஎஸ்டிஆர் 1 தாக்கல் பண்ணும்போது அது ஜிஎஸ்டிஆர் 2A வந்து உள்வாங்கப்படும். அதுதான் வந்து ஜிஎஸ்டிஆர் 2A. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த விற்பனையாளர் வந்து ஜிஎஸ்டிஆர் 1, அதாவது ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் நம்ம வாங்குகிற பொருள் அல்லது சர்வீஸாக இருக்கலாம், அதனுடைய தகவல்களை வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 2A வந்து உள்வாங்கி வச்சுருக்கோம். இதை வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 2A வந்து நம்ம வியூ பண்ணி மட்டும்தான் பார்த்துக்க முடியும். அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சா, விற்பனையாளர் வந்து என்ட்ரி போட்டாரா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து எப்படி வியூ பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம். ஜிஎஸ்டிஆர் 2A வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து நிறைய இன்வாய்சஸ் இருக்கும், B2B இன்வாய்சஸ், கிரெடிட் டெபிட் நோட்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ் டு B2B இன்வாய்சஸ் இப்படி நிறைய இருக்கும். எல்லாத்தையும் வியூ பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். பார்க்குறதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. பொதுவாக வந்து நம்ம எல்லாருக்கும் தேவையானதுன்னு பார்த்தா B2B இன்வாய்சஸ் தான். ஏன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் வந்துருச்சா, வந்திருந்தால் தான் நம்ம கிளைம் எடுக்க முடியும். ஏன்னா முக்கியமாக எல்லாமே அதான் பார்ப்பாங்க. மற்றது எல்லாத்தையும் வியூ பண்ணி பாருங்கள், தப்பே கிடையாது. இப்போ நான் வந்து B2B இன்வாய்சஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே சப்ளைட்டு வந்து நிறைய டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டில் வந்து மெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய ஜிஎஸ்டி நம்பர் வந்து ஒன்றே ஒன்று தான் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து எத்தனை இன்வாய்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த சப்ளையர் வந்து 11ஆம்தேதி தான் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு, 8ஆம்தேதி ஃபைல் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதில் இந்த ஜிஎஸ்டி நம்பரை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மந்தில் வந்து எத்தனை டைம் வந்து பர்ச்சேஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் இதில். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்கு கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது கிரெடிட் டெபிட் நோட்டு, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் எதுவுமே கிடையாது, அதனால் ஒன்றுமே இல்லை இதில். இதே வந்து நீங்கள் வந்து இந்த B2B இன்வாய்சஸில் வந்து நீங்கள் மொத்தமாக வந்து டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம். அதாவது டவுன்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மொத்தமாக வந்து நமக்கு டவுன்லோட் பண்ணி சிஸ்டத்தில் வச்சுட்டு கூட பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ இந்த கிரெடிட் டெபிட் நோட்டில் எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் வந்து இப்போ ஜிஎஸ்டிஆர் 2B பார்ப்போம். ஜிஎஸ்டிஆர் 2B அப்படின்னா என்னென்னாக்கா, இது வந்து ஒரு ஸ்டேட்டிக் மந்த் வைஸ் ஆட்டோ டெப்டட் ஸ்டேட்மெண்ட்டு ஃபார் ரெகுலர் டேக்ஸ் பேயர் இன்ட்ரடியூஸ்ட் ஆன் த ஜிஎஸ்டி போர்ட்டல். அதாவது இது என்னென்னாக்கா, இந்த ஜிஎஸ்டி போர்ட்டலில் அறிமுகப்படுத்தப்பட்டால் தானாக உருவாக்கப்படும் அறிக்கை. இது எப்படி தானாக உருவாக்கப்படும்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 2A பேஸ் பண்ணி தான் வந்து இது வரும். ஜிஎஸ்டிஆர் 2A ஒவ்வொரு பிஸ்னஸும் வந்து தனித்தனியாக வந்து உருவாக்கப்படும். அது ஜிஎஸ்டிஆர் 1 வந்து விற்பனைகளை தாக்கல் பண்ணுறது 1/1 வந்து ஜிஎஸ்டிஆர் 2A வந்துடும். அதனுடைய மொத்த அறிக்கை, அதாவது ஸ்டேட்மெண்ட்டாக வந்து வர்றது தான் ஜிஎஸ்டிஆர் 2B. இந்த 2B வந்து ஸ்டேட்மெண்ட்டாக ஜென்ரேட் ஆகி வந்ததுக்கப்புறம், அதாவது அந்த எலிஜிபிள் ஐடிசி தான் வந்து நமக்கு வந்து அங்கே, அதாவது இதில் வர டேக்ஸு அதுதான் வந்து அந்த எலிஜிபிள் ஐடிசிக்கு வரும். அதுதான் வந்து நம்ம கிளைம் எடுத்துக்க முடியும். இதில் வர தாமதமாயிடுச்சு இல்லை அது வரல அப்படின்னாக்கா, அதாவது தாமதமானாலும் வந்துருச்சு அப்படின்னா அந்த மந்த்துக்குள்ளே வந்துருச்சுனாக்கா நமக்கு வந்து எலிஜிபிள் ஐடிசிக்கு வந்துடும். இன்கேஸ் வந்து வரல அப்படின்னாக்கா
வரல, ஆனால் வந்து அந்த விற்பனையாளர் வந்து என்ட்ரி போட்டார் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டு ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா அடுத்த மாதத்துக்கு தள்ளி போயிடும், இந்த மாதத்துக்கு கிளைம் எடுக்க முடியாது. மற்றபடி ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது, அமௌண்ட்டு வந்து லாஸ் ஆகாது. ஏன்னா இந்த மந்தத்துக்கு நமக்கு வந்துச்சுன்னா இந்த மந்தத்துக்கு கிளைம் எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா விற்பனையாளர்கிட்ட சொல்லி நம்ம வந்து முன்கூட்டியே ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும். எதுக்காக அப்படின்னாக்க நம்ம வந்து இதை வியூ பண்ணி பார்த்துக்கிறதுக்கான காரணமும் வந்து இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான் இது. எதுக்கு அப்படின்னாக்க இப்போ நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம், என்ட்ரி பண்ணிட்டாரா பண்ணலையா அப்படிங்கிறது. பண்ணலைன்னா ஃபோன் பண்ணி சொல்லி நம்ம பண்ண சொல்லலாம். ஏன்னா நமக்கு கிளைம் எடுத்தாகணும், கை காசு போட்டு கட்ட முடியாது. நம்ம காசு நிறைய வச்சுருந்தாலும் கை காசு போட்டு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மாதம் வந்து வரும்போது நம்ம இது அடுத்த மாதத்துக்குள்ளே தான் கிளைம் பண்ணிக்கலாம், இல்லை அமௌண்ட் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணோம், ஷார்ட்டேஜ் வந்துடும். அப்போ வந்து நம்ம இதை வியூ பண்ணி பார்த்துக்கிட்டு வரல அப்படின்னாக்கா முன்கூட்டி இன்ஃபார்ம் பண்ணி சீக்கிரம் ஃபைல் பண்ண சொல்லணும். அதுக்காக தான் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வியூ பண்ணி மட்டும்தான் நம்ம பார்த்துக்க முடியும். அதாவது பர்ச்சேஸ்க்கு பண்ணுறவங்களுக்கான அட்வான்டேஜஸ்க்காக தான் இது. இல்லைன்னா மாதம் கடைசியில் போய் நம்ம ஃபைல் பண்ணும்போது பார்த்தோம்னா வந்திருக்காது. இது மாதிரியான அசௌகரியத்தை தவிர்க்கிறதுக்கு தான் இதில் வந்து GSTR 2A 2B வந்து வச்சுருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு அதை வந்து கரெக்டான முறையில் வந்து பயன்படுத்திட்டு சரியான டேட்டில் வந்து ஃபைல் பண்ணணும். அவ்வளோதாங்க GSTR 2A 2Bங்கிறது. இந்த GSTR 2B வந்து எப்படி வியூ பண்ணி பார்க்குறதுங்கிறத சொல்லிடுறேன். இப்போ GSTR 2B வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள், GSTR 2A வந்து இப்போ சொன்னேன் 11ஆம் தேதி ஃபைல் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. 11ஆம் தேதி ஃபைல் பண்ணது இங்கே வந்து 14ஆம் தேதி தான் ஸ்டேட்மெண்ட்டாக ஜென்ரேட் ஆகிருக்குது. அப்போ பார்த்துங்க அங்கே வர டேட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அங்கே நேரமே ஃபைல் பண்ணாங்கன்னா தான் நமக்கு வந்து இங்கே வந்து சேரும் சீக்கிரமாக, அதாவது ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகும், அதுக்கப்புறம் தான் எலிஜிபிள் ஐடிஸுக்கு வரும். இப்போ வந்து இதில் வந்து சம்மரியில் வந்து இருக்குது எவ்வளோ வந்து எலிஜிபிள் ஐடிசி, அதாவது சென்ட்ரல் டேக்ஸ் எவ்வளோ, ஸ்டேட் டேக்ஸ் எவ்வளோ, இது இந்த அமௌண்ட்டு தான் வந்து நமக்கு அங்கே எலிஜிபிள் ஐடிசிக்கு வரும். இதே வந்து நீங்கள் கீழே இருக்க பாருங்கள் GSTR 2B சம்மரி PDFல வேணுனாலும் எக்ஸலில் வேணுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதே வந்து ஆல் டேபிள்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க இதில் வந்து ஒவ்வொரு இன்வாய்ஸஸ், அதாவது ஒவ்வொரு டைமும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அது அதனுடைய இன்வாய்ஸஸ் ரிலேட்டடான அந்த ஜிஎஸ்டி நம்பரு, என்ன டேட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க, எவ்வளோ அமௌண்ட்டு, எந்த ஸ்டேட்லேருந்து பண்ணிங்க, எல்லா டீட்டெயிலுமே வந்து இங்கே வந்துடும். எல்லாத்தையுமே நம்ம வந்து வியூ பண்ணி மட்டும்தான் பார்த்துக்க முடியும். அவ்வளோதாங்க இந்த GSTR 2A 2B வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.